சுவை எறும்புகள், நான் உங்கள் மனோயபன் பேசுகிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, பழம் வச்சு ஒரு பஜ்ஜி, அதாவது ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க, நேந்திரம்பழம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு பஜ்ஜி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வரவங்களுக்கு எல்லாம் அந்த பஜ்ஜை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நேந்திரம்பழம் வச்சு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், நேந்திரம்பழம், அதாவது ஏத்தம்பழம்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அது நல்லா பழுத்ததாக ரெண்டு எடுத்துக்கோங்க. மைதா மாவு ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துருக்கிறேன். இதான் தேவையான பொருட்கள். இது எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதோட ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறோம், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை உப்பும். கலருக்காக தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம். சிலர் கலர் பொடி யூஸ் பண்ணுவாங்க, நான் அதுக்கு பதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டால் சோடா உப்பு யூஸ் பண்ணாதீங்க, கலரே மாற்றிடும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வச்சாலே நல்லா ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு இதுக்கு தேவையே இல்லை, அதாவது ஆப்ப சோடா போடாதீங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டாலே போதும். தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆகிடாமல், அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் பழபஜ்ஜி செஞ்சால் நல்லா வரும். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்குறோம். இப்போ பழத்தை வந்து செய்யும்போது வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பழத்தை இப்படி ரெண்டாக வெட்டி, ஒரு சைடு 3 துண்டு, ஒரு சைடு 3 துண்டு அப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பழத்தை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடலாம். அதே மேலே வந்துடும் அப்படியே. அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய போட்டுறாதீங்க. அப்புறம் சோடாப்பு போடட்டால் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா நல்லா பஃபியாக வரும். அவ்வளோதான், பல பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி செஞ்சாச்சு.
எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அடிக்கடி செய்வீங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.